ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்திஸ் டெலிகசி. இன்றைக்கி நம்ம ப்ரீத்திஸ் டெலிகசியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச, ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான, ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு லஞ்ச் ரெசிபி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. இது கூடவே அதே மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நம்ம பொடிசாக நறுக்கி இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இது கூட 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி தேவைப்படும். இப்போ வந்து நம்ம தக்காளியை பொடிசாக நறுக்கி இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி நீங்கள் எதுவாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ரெடிமேடாக இருக்கிற சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருந்தால் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ்வலாக 1 கப் ரைஸ்க்கு எத்தனை கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்போமோ சேர்த்துட்டு, இது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் பருப்பு வேகிறதுக்காக. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிட்டு நம்ம வந்து விசில் வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும், மிதமான தீயில் வச்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ப்ரெஷர் வந்து தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து பருப்போடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு ரைஸ் வந்து அடிப்பிடிச்சிருக்காது, எதுவுமே ஆகியிருக்காது, ரொம்ப கரெக்டாக குழஞ்சி வெந்து வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை கரண்டியை வச்சு நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட சாம்பார் பவுடர் வந்து எண்ணெயில் வறுக்கும்போது இன்னும் ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் சேர்க்குறோம். இப்போ நம்ம இதில் வேக வச்சு வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் நம்ம இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி, ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது, ரொம்பவே நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். ஆனால் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்சுக்கெலாம் கூட பேக் பண்ணி அனுப்பலாம். இது வந்து கெட்டியே ஆகாது, அப்படியே இதே ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ்க்கு வந்துட்டு நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு தடவை உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங் வதக்கும் போது நெய் சேர்க்கறத விட இந்த மாதிரி நீங்கள் கடைசி லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் நெய் சேர்க்கும் போது இந்த சாம்பார் சாதத்தோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பை கொஞ்சம் லைட்டாக நெய்யில் வதக்கிட்டு இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், ஆனால் இந்த மாதிரி நம்ம நெய்யில் வதக்கிட்டு முந்திரி பருப்பை சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியே கட் பண்ணி இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக, பயங்கர டேஸ்டியான சாம்பார் சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதை நீங்கள் ட்ராவலுக்கு பேக் பண்ணலாம், இல்லாட்டா லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணலாம், கெட்டியே ஆகாது, இதே ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.